எம்பா தம்பி எந்திரி. உன் பேர் தான் கார்த்திகா? ஆமாம். இவர் யாருன்னு தெரியுதா? யார் சார் இவர்? யாருன்னே தெரியாமல் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியா? நீ இங்கே அட்மிட் பண்ணியிருக்கிய ஜூடி, அந்த பொண்ணோடைய ஹஸ்பண்ட் இவர் தான். எக்ஸ் ஹஸ்பண்ட். ஹலோ, ஐ எம் எதின். மனுஷனை அடியலாம்? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்து தெரியாது? என்ன நினைச்சிருக்கோம் மனசுல சார்? விடுங்க சார், இவன் உங்களுக்கு தெரியாது சார். இவன் என்ன பண்ணியா தெரியும். சொல்லிக்கிட்டு இருக்கிற மேல கை வச்சுன்னு இருக்க, என்ன நினைச்சிருக்க நீ? எனக்கு எதுவுமே புரியல. ஜூடி பைத்தியமா? வெல், பிளண்ட்டாக சொல்லும்னா ஆமாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. புரியல. ஓகே, இங்கே பாருங்கள். ஜூடியோட வேலை செய்கிறவங்களுக்கோ அவ கூட பழகிறவங்களுக்கோ அவகிட்ட ஏதோ தப்பாக ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியாது. அதுக்கு அவ கூட வாழணும். நான் வாழ்ந்துருக்கேன். எப்பொழுது இப்படி ஆனாங்க? ஜூடியோட கண்டிஷன் ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்குது. ஆனால் டாக்டர்ஸ் எப்போது அவளால் குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொன்னாங்களோ அதுலேருந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. அதுக்கு மேலே என்னால் அவள் கூட வாட முடியல. ஸோ நான் அவளை டைவர்ஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஒன் செக். ஜூடிக்கு குழந்தையே இல்லைனா அப்போது டெய்ஸி யார்? நிறைய பேர் என்கிட்ட ஜூடி அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவளோட மனநிலை தான் காரணம். டாக்டர்ஸ் வந்து ஜூடி அவளோட கட் பண்ணியில் உருவாக்கின குழந்தை தான் டெய்ஸின்னு சொல்கிறாங்க. என்ன கார்த்திக், புரியலையா? டெய்ஸின்னு யாருமே இல்லை, ஜூடிக்கு பொண்ணே இல்லை. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். சார் சார், போய் சொல்கிறேன் சார். நாலு நான் நம்ப மாட்டேன். தம்பி, அதான் அந்த பொண்ணுடைய புருஷனே சொல்கிறாருல்ல, அப்புறம் நீ என்னமோ? சார் சார், எக்ஸ் ஹஸ்பண்ட் சார். கார்த்திக், கார்த்திக் லிசன். எனக்கு தெரியும் ஜூடிக்கு குழந்தை இருக்குன்னு. நீ போய் சொல்ற. ஓகே கார்த்திக், இவ்வளவு ஷூரா சொன்னீங்களே, நான் ஒன்னு கேட்கவா? கார்த்திக், டேசி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல அவளோட குரலையாவது கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஓ, பொண்ணுங்களுக்கு தெரியும்னு சொல்ற ஆம்பளை விட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியாதுமா? சைக்கிள்ல பெடல் எங்க இருக்கு, பெல் எங்க இருக்குன்னு கிட எனக்கு தெரியாதுமா? உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியுங்க. எனக்கு கத்து கொடுக்கறீங்களா? அது என் கடமை. நீங்க சைக்கிள ரெடி பண்ணுங்க, நான் உங்களை ரெடி பண்றேன். தேங்க் யூ. டேய், என்ன மச்சான், அன்னைக்கு பொண்ணுங்களுக்கு தெரியும்னு சொல்ற ஆம்பளைய விட